ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இஎஃப்எஸ் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு எப்படி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் சைனிங் பேஜ் வரும் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஐ டோன் உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருந்தால் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து சைன் இன் பண்ணுங்கள் அக்கௌண்ட் இல்லைன்னா ஐ டோன்ட் ஹவ் ஆன் அக்கௌண்ட்னு கொடுத்தீங்கன்னா வரும் இங்கே உங்களோட இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்டு அலோ கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஐடி கிரியேட் ஆகிடும் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் இங்கே ஹியர் டு லாகின்னு இருக்குதுங்களே இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும் நீங்கள் அங்கே என்ன ரெஜிஸ்டர் பண்ணிங்களோ அதை எந்த இடத்துல கொடுத்து சைன்இன் பண்ணிங்கன்னா சைன்இன் ஆயிரும் இப்போ ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டேன் இப்போ சைன்இன் கொடுக்குறேன் கொடுத்தோடனே இப்படி தான் இப்படி தான் ஃபஸ்ட் வந்து இருக்கும் ஸ்டார்ட் நியூ புக்கிங்னு கொடுத்துருக்குங்க கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்களை சூஸ் யுவர் விசா அப்ளிகேஷன் சென்டர் எந்த சென்டர் உங்களுக்கு பக்கமாக என்ன விசா விஎஃப்எஸ் ஆஃபீஸ் வந்து பக்கமாக இருக்கும் அந்த இது புக் பண்ணிக்கோங்க இப்போ சென்னைக்கு நான் கொடுக்குறேன் இட்டாலி விசா அப்ளிகேஷன் சென்டர் சென்னை கொடுக்குறேன் நெக்ஸ்ட் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டகரி டிஃபால்ட் இட்டாலி இந்தியாவே கொடுத்துருங்க சூஸ் யுவர் சப் கேட்டகரி இந்த இடத்துல நம்ம இப்போ ஸ்டடிக்காக போகிறோம்னா ஸ்டூ ஸ்டூடெண்ட் லாங் டேர்ம் கொடுங்க இல்லைன்னா வந்து ஸ்டடி லாங் டேர்ம் இது ரெண்டு எது வேணால் கொடுக்கலாம் ஸ்டடி லாங் டேம் கொடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இயர்லியஸ்ட்டு அவைலபிள் ஸ்லாட் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு இருக்குது இன்னும் பத்து நாள் இருக்குது இன்றைக்கி டேட் சாரி இன்றைக்கி பதினாறாம் தேதி இன்னும் ஒரு செவன் டேஸ் வாரத்தில் டுவெண்ட்டி டூக்கு வருது ஒரு ஸ்லாட்டு கண்டினியூ கொடுங்க நெக்ஸ்ட்டு இப்போ இதுக்கப்புறம் இதில் ஃபுல்லாக உங்களோட டீட்டெயில்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஃபஸ்ட் நேமு லாஸ்ட் நேம் பாஸ்போர்ட்டில் இருக்க மாதிரி கொடுத்துங்க ஃபஸ்ட் நேம்மே லாஸ்ட் நேம் அப்புறமேட்டு உங்கள் ஜெண்டர் டேட் ஆஃப் பர்து நேஷனாலிட்டி பாஸ்போர்ட் நம்பர் கொடுத்துங்க எக்ஸ்பைரி டேட் கொடுத்துங்க நெக்ஸ்ட் இந்த கான்டாக்ட் நம்பரில் இங்கே வந்து நைன்ட்டி ஒன் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் உங்கள் ஃபோன் நம்பர் உங்களோட இமெயில் அட்ரஸ் அவ்வளோ தான் எல்லா கொடுத்து சேவ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பேச்சுக்கு போகும் இப்போ என் சர்வீஸ் ஃபீ வந்து எழுநூற்றி எண்பத்தெட்டு ரூபா போட்டிருக்கு இது நம்ம எதுவுமே இப்போ கட்ட தேவையில்லை எல்லாமே வந்துவிட்டு இங்கே விஎஃப்எஸ் ஆஃபீஸ்லேயே போய்ட்டு டேரெக்டாக கட்டிக்கலாம் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க கண்டினியூ கொடுங்க இது கண்டினியூ கொடுத்தா இப்போ இருபத்தி ரெண்டாந்தேதி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ரெண்டு ஏழு நாளைக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது இந்த ஸ்லாட்டு இந்த மாதத்துக்கு உங்களுக்கு எது வேணுமோ கொடுத்துக்கலாம் நான் எக்ஸாம்பிள் டுவெண்ட்டி டூ கொடுக்குறேன் அப்பாயின்மெண்ட்டு கீழே அப்படியே கீழே வந்தீங்கன்னா எந்த டைம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நைனாக நைன் ஃபிஃப்டீன் உங்களுக்கு எந்த ஸ்லாட் வேணுமோ புக் பண்ணிக்கோங்க நான் நைனு புக் பண்ணுறேன் புக்கென்று கண்டினியூ கொடுங்க நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுத்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதிலே போட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா வாக்கின் வித்தவுட் அப்பாயின்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் த்ரீ செவன் த்ரீ அப்படி போ போட்டிருக்கு ஆனால் வந்து இதில் நம்ம புக் பண்ணும் இதில் புக் பண்ணால் தான் இருக்குது போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் அப்பாயின்மெண்ட் நீங்கள் ப்ரீமியம் எடுத்தாலும் நீங்கள் வந்து ப்ரைம் டைம் அப்பாயின்மெண்ட்டு இந்த இது கொடுத்தா கூட நம்ம நாலாயிரூவா அவங்க சார்ஜ் இப்போ முன்னாடியே வாங்கிக்கிறாங்க மீதி வந்து அங்கே கட்டணும் போல் ப்ரீமியம் லான்ச்சிங்க இருக்குது த்ரீ தௌசண்ட் த்ரீ ஒன்று ஜீரோ ஒன் போட்டிருக்கு ஆனால் நீங்கள் எதாக இருந்தாலும் புக் பண்ணிட்டு தான் போகணும் இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் இந்த சர்வீஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஆட் பண்ண கூட தேவையில்லை நீங்கள் அப்படியே புக் பண்ணிக்கோங்க எதுவுமே கொடுக்காமல் புக் பண்ணிக்கிட்டு அப்புறமா அங்கே போய்ட்டு கூட நீங்கள் வேணும்னா ப்ரீமியம் வேணும்னா அவங்க சொன்னீங்கன்னா அங்கே அப்படியே ஃபீ பே பண்ணிக்கலாம் கண்டினியூ கொடுத்துக்கோங்க அது அப்பாயிண்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடுச்சு சப் டோட்டல் ஃபீஸ் ஃபுல்லாக செவன் எயிட்டி எயிட் போட்டிருக்கு விஎஃப்எஸ் சர்வீஸ் சார்ஜ் மட்டும் இது மீதி அமௌண்ட்டு இன்னும் இருக்குது டோட்டலாக இந்த நார்மலில் புக் பண்ணோம்னா செவன் தௌசண்ட் கிட்ட வரும் இது ஐ அக்செப்ட் எஸ் ஐ அக்ரி கொடுத்துருங்க கொடுத்துட்டு பேயாட்டு விஎஃப்எஸ் சென்டர் அவ்வளோதான் இதை கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அங்கே போய்ட்டு விஎஃப்எஸ் ஆஃபீஸில் இது பண்ணிக்கலாம் இப்போ நான் பேன் கொடுத்தேன்னா இது ஓகே கிளிக் பண்ணேன்னா இப்போ எனக்கு ஒரு மெயில் வரும் அப்பாயின்மெண்ட்டு இது வந்து பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் புக்கிங் நான் அஸ் வி விஆர் சென்ட் யூ கன்ஃபர்மேஷன் வித்யா அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ்னு வந்துருக்கு அப்பாயின்மெண்ட் ரெஃபரன்ஸ் எல்லாமே வந்திருக்கும் ஹோமுக்கு போயிடுறேன் இப்போ போயிட்டு மெயில் பார்ப்போம் மெயில் வந்தாச்சு மெயில் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் என்னோட இருபத்தி ரெண்டு காலையில் ஒம்பது மணிக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொல்லி இந்த மெயில் வந்து இதை தான் வந்து ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அங்கே பாருங்கள் பிடிஎஃப் இங்கே இருக்குது தான் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க இந்த ஜெராக்ஸு சரி இப்போ நமக்கு தேவையில்லை நம்ம இப்போ கேன்சல் பண்ணிடுவோம் எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அகெயின் நீங்கள் அவுட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்டார்ட் நியூ புக்கிங் மொதல் ஃபஸ்ட் டைம் இருந்தது வேறு எதுவுமே கீழே இல்லை இப்போ பாருங்கள் ஆக்டிவ் அப்ளிகேஷன் இங்கே இருக்குது இந்த மேனேஜ் அப்பாயின்ட்மெண்ட் பாருங்கள் இதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப் அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுங்க இதில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது கேன்சல் அப்பாயின்மெண்ட் இல்லை ரீஷ் ரீஷெட்யூல்டு அப்பாயின்மெண்ட்டுன்னு இருக்குது ஒருவேளை உங்களுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி உங்களுக்கு வந்து எதுவுமே கன்ஃபர்மேஷன் லேட்ருவா இல்லைன்னா இங்கே இதை ரீசன்ட் கன்ஃபர்மேஷன் லேட்டர் கொடுத்தா மறுபடியும் உங்களுக்கு இமெயில் வரும் இப்போ வந்து உங்களுக்கு பக்கமாக வந்துடுச்சு ஆனால் வந்து டாக்குமெண்ட்ஸ் என்ன ரெடி ஆகலை சப்மிட் பண்ணுறதுக்குனா நீங்கள் ரீஷெடியூல் பண்ணிக்கலாம் ரீஷெடியூல் கொடுத்திங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு காமிக்கும் என்னென்ன டேட் அவைலபுளாக இருக்குதுன்னு காமிக்கும் இல்லை ரீஷெட்யூல் வேணா நான் அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணி அப்புறமா புக் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் நீங்கள் மேனேஜ் அப்பாயின்மெண்ட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸில் போய்ட்டு கேன்சல் அப்பாயின்மெண்ட்டுன்னு கொடுத்தா கேன்சல் ஆகிடும் இப்போ நமக்கு தேவையில்லை நான் கேன்சல் பண்ணிடுறேன் கண்டினியூ வித் கேன்சல் கொடுத்துருங்க யூ ஹாவ் கேன்சல்டு யுவர் விசா அப்பாயின்மெண்ட் புக்கிங் அவ்வளோதான் விசா அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறது ரொம்ப ஈஸி இவ்வளோ தான் ப்ராசஸ்ஸு